வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க, நிறைய பேர் வந்து பாருங்கள், இப்போ இந்த குரு பயிற்சியும் போது எல்லா ராசிக்கும் பெரும்பாலான ராசிக்கு நிறைய ஃபேவராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது பெரும்பாலான ராசிக்கு ஃபேவராக இருந்துச்சு. இது எல்லாமே சொன்னோம். ஸோ நாங்கள் ஒரு ராசிக்கு ஏறக்குறைய ஒரு 20 நற்பலன்கள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் என்ன கமெண்ட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா, மேடம் 20 நற்பலன்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒரு 10 கூட நடக்க மாட்டேங்குது அப்படின்றீங்க. ஒரு சிலர் எனக்கு வந்து பாருங்கள் 4-5 தான் நடக்குதுன்றீங்க. இன்னும் ஒரு சிலர் ஐயோ எங்கே சூப்பராக வேலை கிடைக்கும்னு சொல்கிறீங்க. இருக்கிற வேலையும் போச்சு, உள்ளதும் போச்சு, நட்ரோட்டில் நிற்கிறதான் பாக்கி, வாழ்க்கையே ரொம்ப கொடுமையாக போயிட்டுருக்கு, இதெல்லாமே இந்த ஜோஷியமே வெறும் உருட்டு அப்படின்ற மாதிரியும் ஒரு 100 ஒரு கமெண்ட் வரதாங்க செய்யுது. ஸோ நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, நீங்கள் சும்மாவே கமெண்ட் போடுறீங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை. உங்களோட வந்து கஷ்டம் எங்களுக்கு புரியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டமும் படுறீங்க பார்த்தீங்களா. இவங்களுக்கு நாங்கள் இந்த அஸ்ட்ராலஜியை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தாங்க இந்த பதிவு. இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்னம், ரிஷபராசி மேஷ லக்னம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி அப்படின்றது ஜென்ரலாக போடுவோம். ஜென்ரலாக வந்து பாருங்கள் ராசி அப்படின்னா நம்ம என்ன நாள் பிறக்கிறோம் அதை வந்து பேஸ் பண்ணி வருதுங்க. அதே மாதிரி நம்ம ஆசை, நம்ம மனசு, நம்ம எண்ணம், இதெல்லாம் ராசி. லக்னம் அப்படின்றது எந்த நேரம் எக்ஸாக்டாக அதை பேஸ் பண்ணி வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம விதி, இதுதான் லக்னம். அப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா, ஏன் நடக்க மாட்டேங்குது, எதனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி அண்ட் லக்னம் காம்பினேஷன் கொடுக்குறோம். அதாவது ரிஷப ராசினா அந்த 12 லக்னத்துக்கும் என்னென்ன மாதிரி பயன்கள் இருக்கும், மேஷ ராசினா அந்த 12 லக்னத்துக்கும் இந்த 5 காலம், இந்த ஆகஸ்ட்டே எடுத்துக்கோங்க. இப்போ ஆகஸ்ட் 4 ஆயிடுச்சு, இருந்தாலும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 5 காலகட்டமும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் வரிசையாக பாருங்கள், நம்ம 12 ராசி, ஒவ்வொரு ராசிக்கும் 12 லக்னத்தினோட கொம்போ பண்ணிவிட்டு, அதாவது காம்பினேஷன் பண்ணிவிட்டு, எந்த ராசி எந்த லக்னம் பெஸ்ட்டாக இருக்கும், எந்த ராசி எந்த லக்னம் ஆவரேஜாக இருக்கும், எது எந்த ராசியோட லக்னம் வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும், எல்லாமே சொல்லிட்டு வரும். அந்த விதத்தில் இப்போ நம்ம என்ன ராசி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்களா, கும்பராசி. கும்பராசி வந்து பாருங்கள் ஆறுதலாக தான் நானே சொல்லியிருந்தேன், பெருசாக வந்து பாசிட்டிவ் அப்படின்றது ரொம்ப பெருசாக இல்லை, ஓகேங்களா. பட் இருந்தாலும் கும்பம் வந்து கெட்டு போயிட மாட்டீங்க, நட்ரோட்டில் நின்றுட மாட்டீங்க, மூளையில் உட்காந்துட மாட்டீங்க, முயற்சி அப்படின்றது மட்டும் பண்ணுங்கள், அதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் கும்பராசியாக இருக்கீங்க, கும்பராசி சிம்ம லக்னமாக இருக்கீங்க, கும்பராசி கடக லக்னம், கும்பராசி கும்ப லக்னமே, கும்பராசி மீன லக்னம், இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பாருங்கள் எக்கனாமிக்கலி நம்மளோட தொழில் ரீதியாக நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃப்ளிக்ஸ் இருக்குங்க, பொருளாதாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும், குடும்பத்தில் நம்மளை எல்லாருமே வந்து தப்பாக புரிஞ்சுப்பாங்க, நம்ம இன்னும் நல்லது தான் செய்ய போவோம், அவங்க வந்து நம்மளை தப்பாக புரிஞ்சுப்பாங்க, அதை தவறான புரிதல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் பெருசாக நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்காது. அதே மாதிரி பாருங்கள், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை, உணவு வழி கவனம் அப்படின்றது தேவை, ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது ஏற்படும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு பெரிய தடை அப்படின்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் ஏற்படும். இது எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கா, ஃபஸ்ட்டு செலவை கம்மி பண்ணுங்கள். நம்ம ஒரு மாதம்னா நம்மளுக்கு ஒரு ஏர்னிங் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பட்ஜெட் போட்டு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்றது கொஞ்சம் ஒரு பெனிஃபிஷியலான எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்க கூட விட்டு கொடுக்கறது, ஒய்ஃப் கூட விட்டு கொடுக்கறது, தேவையில்லாத பேச்சுவார்த்தையே வச்சுக்கிறது, அங்காளி பங்காளி, சொந்தம் பந்தம், எதிர் வீடு பக்கத்து வீடு, இங்கெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃப்ளிக்ஸ் வர மாதிரி இருக்குது, வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, அவங்க 10 வார்த்தை பேசுகிறாங்க நம்ம ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்மூத்தாக விட்டுடுறது நல்லது. அதே மாதிரி சொந்தம் பந்தம் கூட நிறைய புழங்காமல் வராங்க அப்படி எப்படின்னா கூட, கொஞ்சம் நான் கொஞ்சம் வெளில இருக்கேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வந்துருங்க, சாப்பிடுங்க, சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கூலாக போகிறது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து உங்களை எஸ்கேப்பாகவே ஹெல்ப் பண்ணுங்க, சரிங்களா, இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நான் கும்பராசி தாங்க, மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மகர லக்னம், இந்த மாதிரி லக்னமாக இருந்தீங்க அப்படின்னு எஃபர்ட் போடுங்க, பரவாயில்லை 100% இல்லை 50% ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பிளான் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வருஷம் என்னென்னலாம், இன்னும் 5 தானே இருக்குது, இந்த 5 நம்ம என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் ஃபுல்ஃபில் பண்ணும், எதெல்லாம் ஓவர் கம் பண்ணும், எதெல்லாம் மெயின்டைன் பண்ணும், அது ஒரு தனி சார்ட் போட்டுக்கோங்க, தனி ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு எதை எப்படி எப்படி பண்ணால் அதை வந்து நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும், எந்தெந்த ப்ராப்ளம் என்னென்ன மாதிரி சல்யூஷன் கொண்டு வர முடியும், எந்தெந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் பண்ணுறதுக்கு யார் யாரை பார்க்கலாம், யார்னால இது நடக்கும் அப்படின்னு ஒரு டேட்டா நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு நீங்கள் அது பிரகாரம் செயல்படுங்க, நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி செலவுகளை கம்மி பண்ணிக்கோங்க, பெரிய அளவுக்கு கடை வாங்கிறது, பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வேண்டாம்,
இந்த மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி நீங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்க. பொதுவாகவே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எந்த ஒரு விஷயமும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி நீங்கள் ப்ராபகேட் பண்ணும்போது சக்ஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடுங்க. ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் நீங்கள் ஓவர் கம் பண்ணிட முடியும், சரிங்களா. ஸோ இந்த கும்பராசி அதே மாதிரி லக்னம், உங்களுக்கு வந்து எந்தெந்த லக்னம் நல்லா இருக்குது, எந்தெந்த லக்னம் பரவாயில்லை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓரளவுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்கள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து இந்த 12 ராசிக்கும் அதனோட லக்னோ காம்பினேஷன், அந்த 12 லக்னம் ஒரு ஒரு ராசிக்கும் 12 லக்னாவையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன். இதுலேயும் இன்னொரு சூட்சமும் இருக்குங்க, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பாருங்கள் உங்களுக்கு 1-4-7-10 அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1-5-9 கோணம், ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்க கிரகங்களோட தசா புத்தி நடந்துச்சுன்னா இன்னும் பெனிஃபிட் சூப்பராகவே இருக்கும். நாங்கள் 20 சொல்கிறோன்னா ஏறக்குறைய 19 நடந்துடும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸ்தானபலம் அப்படின்னு சொல்லுவாங்க, 3, 6, 8, 12 இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தான பலத்தில் மறையாமல் இருக்கணும். மறையாமல் இந்த ஸ்தானபலம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் 20 சொல்கிறோன்னா 20 நடக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. இப்போ சிலர் வந்து கேட்பீங்க, எங்களுக்கு ராகு தசை நடக்குதுங்களே அப்படின்னு கேட்பீங்க. உண்மைதான், ராகு தசை, ராகு கேது தசை நடக்குது அப்படின்னா, இந்த ராகு தசை கேது தசை வந்து பார்த்திங்கன்னா சாயா கிரகங்கள், இவங்களுக்குன்னு தனிப்பட்ட இடம் கிடையாது. ஆனால் இவங்க எந்த இடத்துல இருக்காங்க அந்த கிரகங்களோட ஒரு ஆளுமையும் இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி நாங்கள் சொல்கிற ப்ரெடிக்ஷன்ஸோட கூட உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை எடுத்து வச்சு நீங்கள் பாருங்கள், எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு உங்களால் ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள், இந்த பதிவுகளை பார்த்துட்ருக்கோங்க, இண்டிவிஜுவலாக என்னோடய ஜாதகத்தை நான் பார்க்கணுங்க, இந்த 5 மாத காலகட்டம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, இந்த பதிவு போயிட்டுருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, கால் பண்ணால் நிறைய நேரத்தில் வந்து கால் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்.